சர்க்கரை நோயால் ரொம்ப சின்ன வயது பசங்க கூட இப்பெல்லாம் அவஸ்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கவனத்தில் வைக்கணும். இந்த வீடியோ ரொம்ப கவனமாக கேளுங்க, அப்போதான் நான் சொல்வது உங்களுக்கு புரிய வரும். சர்க்கரை நோய் இருக்கும் அனைவருக்கும் சர்க்கரை நோயால் என்ன பாதிப்பு வருதுன்னு வெளியில் எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், இதுதான் வெளியில் தெரிகிற ரிசல்ட். ஆனால் இதற்கு முன்னால் ஆண்மை குறைவு வரும், இது இன்னொரு சிம்டம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கோ அவங்க அனைவருக்கும் கட்டாயம் ஆண்மை குறைவு வரும். அதே போல மாரடைப்பும் வரும். என்னங்க இப்படி சாபம் விடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அட, சாபம் விடலை தலை. நான் சொல்வதை மட்டும் கேட்காம இருந்தாலோ அல்லது புரிஞ்சுக்காம இருந்தாலோ உங்களுக்கு கட்டாயம் ஆண்மை குறைவு மாரடைப்பு வரும். இந்த வீடியோவில் முழு விளக்கத்தை தரப்போறேன். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை கட்டாயம் மாற்றும். இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் உங்க வீட்டுல சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இருந்தார்கள்னா அவங்க கிட்ட கட்டாயம் இந்த வீடியோவை காட்டுங்க. நான் சொல்ல போகும் விஷயங்கள் கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. நான் காரணத்தையும் சொல்லுவேன், அதற்கான தீர்வையும் சொல்லுவேன். பொதுவாக சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு இரத்தத்தில் தேவைக்கு அதிகமா சர்க்கரை சேர்க்கிறது, இதனால் இரத்தம் பாதிப்படுகின்றது. எப்படி என்றால், உங்க உடலில் தசைகள் மற்றும் தோள்களில் நிறைய ரிசிப்டார்கள் இருக்கும். இந்த ரிசிப்டார்களையும் நரம்புகளையும் இணைக்கும் மெல்லிய சிக்னல் நர்வ் ஃபைபர் என்று சொல்வோம். இந்த நர்வ் ஃபைபர் முதலில் பாதிப்படையும், முக்கியமாக இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும் பகுதி அதிகமாக பாதிக்கப்படும். பிகாஸ் அந்த பகுதியில் இருக்கும் இரத்தம் இதயத்தை நோக்கி மீண்டும் வரணும். இந்த பிரச்சனை இருந்தால் இரத்தம் மேலே வராது, அதனால் சர்க்கரை இருப்பவர்களுக்கு கால்களில் வலி அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் பிரச்சனை வருது, அனுறுப்பில் வராம இருக்குமா? முதலில் அங்க இருக்கிற நரம்புகள் சிதைவடைய ஆரம்பிக்கும், இதனால் உறுப்பு எழுவதில் சிக்கல் வரும். சரி, இந்த ஒரு பக்கம் மூலமா தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் முடியலைங்க, முழுசா கேளுங்க. நீங்க சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிடுறீங்கள? எஸ், நீங்க எல்லோரும் சாப்பிடுகிற மெட்ஃபார்மின் இந்த டேப்லெட் எடுக்கும்போது இது உடலில் உள்ள வைட்டமின் பி அளவை குறைத்துவிடும். இதனால் வைட்டமின் பி தட்டுப்பாடு வரும். வைட்டமின் பி கம்மியானா என்ன ஆகும் தெரியுமா? வைட்டமின் பி இருந்தால்தான் இரத்தத்தோடு சேர்த்து ஆக்சிஜன் செல்ல முடியும். ஆக்சிஜனை கொண்டு செல்வதில் வைட்டமின் பி ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. இதனால் சர்க்கரை இருப்பவர்கள் எல்லோரையும் மருத்துவ வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் சாப்பிட சொல்றாங்க. ஆக்சிஜன் சரியா இரத்தத்தோட செல்லவில்லை என்றால் இரத்த குழாய்களில் கொழுப்பு உருவாகி அடைப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே நரம்பு பிரச்சனை ஆச்சா, இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை வந்தாச்சா? இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தால் அந்த நரம்புகள் என்ன கதி ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சரி, அவ்வளோதான் பிரச்சனையான்னு பார்த்தா இல்ல இல்ல, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சர்க்கரை இருப்பவர்கள் அதிகம் கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இன்சுலின் தேவைப்படும். இவங்களுக்கு இந்த இன்சுலின் சுரப்பது வீண். பிகாஸ் இன்சுலின் சரி செய்து அனுப்பப்படுகின்ற உணவை உடல் ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்பிவிடும். இதனால் தான் இந்த சர்க்கரை அப்படியே வந்து போக வழி தெரியாமல் இரத்தத்தில் கலந்து விடுகின்றது. இதனால் தேவைக்கு அதிகமா இன்சுலின் சுரப்பதால் இதுவும் பிரச்சனையை உண்டாக்கிவிடும். இந்த இன்சுலின் உடலில் இருக்கும் எல்லா விட்டமின் மினரல்களையும் காலி செய்து விடும். முக்கியமா விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, இந்த மூன்றையும் காலி செய்து விடும். இதெல்லாம் குறைந்து போவதால் மீண்டும் நரம்புகளில் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு என்பதோட முதல் அறிகுறியும் உங்களுக்கு ஆண்மை குறைவு வருவதுதான். எஸ், அங்க அடைப்பு ஏற்பட்டு இரத்தம் முன்னேற திணறுகிறது என்பதை நீங்க உறுப்பு எழுவதில் சிக்கல் வருவதை வைத்து கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப என்னதான் பண்ணணும், இப்படி சரி பண்ணலாம்னு கேக்குறீங்களா? என்னெல்லாம் மாற்றம் வந்ததோ அதை அப்படியே ரிவர்ஸ் செய்தால் சரி செய்து கொள்ளலாம். எஸ், நீங்க அரிசி கோதுமை சாப்பிட்டா மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். சோ முடிந்த அளவிற்கு, அட முடிந்த அளவிற்கு இல்லைங்க, இப்ப நீங்க என்ன மாதிரி அரிசி கோதுமை சேர்க்கிறீங்களோ அதில் முக்கால்வாசி அளவு குறைத்து விடுங்க. இப்படி குறைத்து விட்டால் நீங்க சாப்பிடும் மாத்திரையின் டோசேஜ் குறைந்து போகும். மாத்திரையின் அளவு குறைந்து விட்டால் உங்களுக்கு விட்டமின் தட்டுப்பாடு வராது. அரிசி கோதுமையை விட்டா வேற உணவு இல்லையா? அரிசி கோதுமை இல்லாம வேற உணவு எடுக்க நீங்க பெரிய அளவில் செலவு செய்து சாப்பிடலாம், செலவு இல்லாமலும் சாப்பிடலாம். இதோ பாருங்க, இதுதான் காலை உணவு. இதுல என்ன இருக்கு பாருங்க, தேங்காய் கொஞ்சம், உடைத்த கடலை, ஒரு ஆப்பிள், கொஞ்சம் வேர்க்கடலை, அவ்வளோதான். காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. மதியம் பாருங்க, இவ்வளோதான் அரிசி, மிச்சமெல்லாம் காய்கறி. இப்ப இந்த அரிசிக்கு தேவையான இன்சுலின் தான் உங்களுக்கு சுரக்கும். அந்த இன்சுலின் கண்டிப்பா வேலை செய்யும்.
அந்த இன்சுலின் கண்டிப்பாக வேலை செய்யும். இதை வேலை செய்ய வைக்க நீங்கள் குறைந்த அளவிலான டோசேஜ் சர்க்கரை மாத்திரை போடலாம். முதல் இதை செய்யுங்க. நான் அடுத்த வரப்போகும் வீடியோக்களில் இன்னும் சில உணவுகள் பற்றி சொல்கிறேன். சரி, இதை செய்த பிறகு விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஜிங்க், இந்த விட்டமின் இருக்கிற உணவுகள் எடுங்க. அப்படி இல்லையா மாத்திரைகளா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இந்த நான்கு விட்டமின்கள் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் கட்டாயம் வாக்கிங் போங்க. அப்போ தான் சுரக்கும் இன்சுலின் சரியாக வேலை செய்யும். இப்போ உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சாச்சு. பழுதடைந்த நரம்புகள் இருக்கும் கொழுப்புகளை அகற்ற அதற்கான மாத்திரைகளை மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்க வேணும். அதே போல் விட்டமின் கே உணவுகள் எடுக்கணும். இவை கொழுப்பு அடைப்புகளை நீக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுபவராக இருந்தால் ஈரல் கறி சாப்பிடுங்க. அடிக்கடி சாப்பிடாதீங்க, அளவா சாப்பிடுங்க. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் இந்த சர்க்கரை இருப்பவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கண்டபடி அரிசி உணவு எடுப்பாங்க, சர்க்கரை மாத்திரையை அளவு அதிகமாக போடுவாங்க. இதில் கொடுமை என்னன்னா, கோதுமை சாப்பிட்டா குறையும்னு அதை வேற உள்ள தள்ளிடுவாங்க. கோதுமையும் சர்க்கரையை அதிகரிக்க தான் செய்யும். அப்புறம் இதெல்லாம் நான் எப்போவாவது தான் இனிப்பு சாப்பிடுவேன்னு அவங்களே சொல்லிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இனிப்பு சாப்பிடுவாங்க. அப்புறம் தண்ணிதம் வேற. இவ்வளோ பண்ணிட்டு அண்மை வேணும், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது சுத்தமாக வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யும்? அங்கே தான் ரத்தம் முன்னேற வாய்ப்பே இல்லையே. அப்புறம் எங்கே இருந்து உறுப்பு பெருசாகும்? அதனால் ஆண்மை வேணும்னு நீங்கள் என்ன மாத்திரை எடுத்தாலும் அது வேலை செய்யாது. அதுக்காக கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நான் சொன்னதெல்லாம் செஞ்சால் உங்கள் HbA1c அளவு குறையும். உங்கள் சர்க்கரையின் அளவு எப்படி இருக்கும் பாருங்கள். HbA1c டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதில் தான் உங்கள் உடல் எப்படி இருக்குது நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் செய்து விட்டோ அல்லது செய்ய ஆரம்பித்து விட்டோ அதற்கு பிறகு உங்கள் ஆண்மையை சரி செய்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னால் வீணாக செலவு பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. நான் இங்கே சோசியல் மீடியாவில் வந்த பிறகு பல சம்பவங்களை பார்த்து இருக்கேன். ஒரு நண்பனுக்கு சர்க்கரை அளவு 600, ஆனால் வயது 25. கேட்க ஆச்சரியமா இருக்கல. இதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா? இதுல பல பேர் சர்க்கரை பரிசோதனை பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா எனக்கு சர்க்கரை இல்லைன்னு அவங்களையே சொல்லிக்குவாங்க. நான் ஒன்னு அடிச்சு சொல்லுவேன், எல்லோருக்கும் சர்க்கரை நோய் கட்டாயம் வரும். பிகாஸ் நாம இப்ப சாப்பிடுற உணவு இந்த வாழ்க்கை முறைக்கானதே அல்ல. நாம அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். இதெல்லாம் அந்த காலத்தில் வயல்வெளியில் வேலை செய்த தாத்தா பாட்டிக்கும் செட் ஆகும், சைக்கிள் ஓட்டிய அப்பாக்களுக்கு செட் ஆகும். பைக் ஓட்டி உட்கார்ந்து வேலை செய்யும் நமக்கு உணவே தேவையில்லை என்பதே உண்மை. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் கலோரி இருக்கிற உணவை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. டயட் பற்றி மேலும் சில வீடியோ நான் தனியாக பண்ணுறேன். சரி, நான் எப்போதும் போடுற பிட்டை போட்டு விடலாமா? உங்களுக்கு ஆண்மை தன்மையில் பிரச்சனை இருந்தால் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை முழுமையாக தீர்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் சொல்வதை அப்படியே கேளுங்க, உங்கள் பிரச்சனை சரியாகும். என்னுடைய ஆலோசனையை கேட்டு பயனடைந்தவர்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி வைங்க தல, அப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வரும். சரி, அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன். எஸ், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உணவை சாப்பிடுங்கன்னு எல்லோரும் சொல்றாங்களே, அந்த ஆன்டிக்கு பின்னாலே இருக்க சுவாரஸ்யமான உண்மையை சொல்ல போறேன். அவசியம் அந்த வீடியோ பாருங்க. சரி, இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.